மார்க்ஸ் வந்து படிக்கிறது எடுத்தோம்னா டெஸ்க் டாப்ல படிக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன் அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. என்னென்னா அதுக்கு ரொம்ப ட்ரைனிங் வேணாம், அது ஒரு டிசிப்ளின் ஒன்று, அது இருந்தால் படிக்க முடியும். ஏன்னா அந்த லாங்குவேஜ் வேறு மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருந்தால் கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு கான்செப்டுவல் வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஒரு இடத்துல அடுத்து பக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கதையில் மட்டும்தான் கேள்விகள் எல்லாமே கதையை படிக்க முடியுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேள்விகள் எல்லாம் படிக்க முடியாது. பணம்னா என்ன அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட வந்து கேட்டால் எப்படி இருக்கும், ஒரு பேரண்ட் எப்படி பதில் சொல்லுவாங்க, அது டீச்சர் எப்படி பதில் சொல்லுவாங்கங்கிறத ஆரம்பித்து அதுலேருந்து ஒன்று ஒன்று ஒன்றுலேருந்து லாஜிக்கலாக ஃபாலோ ஆகி போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். எல்லோருக்கும் வணக்கம். அடுத்து ஒரு சாப்டர் எடுத்து படிச்சு பார்த்தேன். அதை படிச்சு பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு ரொம்ப சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அனுபவம்லாம் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஆங்கிலத்தில் தான் முன்னாடி எழுதிட்டு இருந்தேன், அதுக்கு பிறகு அதை வந்து தமிழில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யும் பொழுது எனக்கு வந்து தமிழ் எழுத முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு தலைப்பில் அந்த புத்தகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூடிஓ வந்து ரொம்ப உச்சத்தில் வந்து பேசுபொருளாக இருந்தபொழுது டபிள்யூடிஓ பற்றி ஒரு அறிமுகம் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ரெண்டு பேராசிரியர்கள் சேர்ந்து டபிள்யூடிஓவுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று எழுதி ஒரு கேள்வி பதில் மூலமாக இப்போ எப்படி வந்து குழந்தைகள் எப்படி கேள்வி கேட்குமோ அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான பதில்கள் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து அதை ஒரு நூலாக அதை வெளியிட்டோம். வெளியிட்டு அது வந்து இதில் வந்து அந்த டபிள்யூடிஓ சம்மிட் நடக்கும்போது அந்த புத்தகம் வந்து வெளியிடப்பட்டது. அதே சமயத்தில் டபிள்யூடிஓ ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க அதே பாணியில். அப்பொழுது அந்த ரெண்டு புத்தகங்களையும் கம்பேர் பண்ணிட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அவன் டபிள்யூடிஓ பண்ணியிருக்கிறத படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து டபிள்யூடிஓ தெரிஞ்சால் தான் அந்த புத்தகத்தை படிக்க முடியும் அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. நம்மளது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூடிஓ என்னன்னே தெரிய வேண்டியதில்லை, அவன் வந்து ரொம்ப சாதாரணமாக போய் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்பொழுது தான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுனா தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடணும்னு சொல்லிட்டு எனது நண்பர் வந்து சி மோகன்கிட்ட வந்து அதை பற்றி பேசிட்டு போது அவர் சொன்னார் நம்ம வந்து வேறு ஒரு மொழிபெயர்ப்பாளர்கிட்ட கொடுத்து அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அவங்க வந்து ஒரு டிராஃப்ட் என்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு அதை வந்து நான் அவங்க எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதுக்காக அதை வந்து எடுத்து படித்து பார்த்தாக்கா எனக்கே புரியல என்னன்ட்டு. ஏன்னா ஒன்று ஒன்றா படித்து பார்க்குறேன் ஒன்றுமே புரியல, இது என்னடா மொழிபெயர்ப்பு தானா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமை இழந்து போய் அதை தூக்கி வந்தாண்ட வச்சுட்டு தமிழ்நாட்டு அதை எடுத்து மொழிபெயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். அந்த மொழிபெயர்த்ததில் வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆங்கிலத்துலேருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் போது ஃபெய்த்ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணிங்கனாக்கா கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து ஏற்கனவே ஒரு பாடி ஆஃப் நாலேஜ் இருக்குது, ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பாயிண்டில் ஆரம்பிச்சு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். தமிழில் வந்து அந்த மாதிரி நம்ம என்ன அதை டெவலப் பண்ணாதனால என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கதைகள் எல்லாம் சொல்லணும், ஆலாபனம் மாதிரி எல்லாம் சொல்லி வந்தீங்கன்னா தான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சேர முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை வந்து தெரியல ஒன்று. ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா எழுதுறதை வந்து ரொம்ப எளிமையாக எழுதணும் அப்படிங்கிறது. இந்த எளிமையாக எழுதணுங்கிறத நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவனாக எம்ஐடிஎஸ்சியில் இருந்த பொழுது எனக்கு வந்து நான் என் ஊர்லலாம் படிச்சு வந்தவன் நான், எனக்கு வந்து இங்கே இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பிஹெச்டி இன்டர்வியூலே இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது. எந்த அளவுக்கு பேச தெரியாதுன்னா மொத்தம் மூணு லைன் தான் பேச தெரியும், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் என்ன படிக்கிறது, மூணு தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது எனக்கு இங்கிலீஷில். எழுத தெரியும் ஆனால் பேச தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இன்டர்வியூ இங்கிலீஷில் நடக்குது, நம்மளால் என்னத்தை பேச முடியும். அதனால் எனக்கு ஒரு வேலை ஸ்காலர்ஷிப்பே கிடைக்காதுன்னு ஒரு சூழ்நிலையில் அப்பொழுது சேர்மன் அந்த மால்கம் அசிச்சு அது லாங்குவேஜ்லாம் இஸ்யூவில் எல்லாம் கற்றுக்கலாம், அதனால் அவனுக்கே ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவோம் சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே சேர்ந்தேன் படித்தேன் அப்படி இருந்தேன்னு வச்சிங்களேன். அப்பொழுது இந்த ஆங்கிலத்தை கற்றுக்கிட்ட புதுசு இருக்கு பார்த்தீங்களா, எப்பயுமே பிள்ளைங்க வந்து ஒரு சின்ன ஒரு மொழியை கற்றுக்குச்சுன்னா வார்த்தைகளை போட்டு போட்டு பார்க்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் வீட்டில் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை கற்றுக்கும்போது எதுக்கு பயன்படுத்துகிறோம் தெரியாமல் எங்கே வேணாலும் பயன்படுத்துறது. அந்த மாதிரி இங்கிலீஷ் நான் கற்று எழுத கற்றுக்கிட்ட போது என்ன பண்ணேன் அப்படின்னு என்னென்ன வார்த்தை புது புது வார்த்தை கிடைக்குமோ எல்லாத்தையும் அன்றைக்கி எழுதத்தில் எழுதி எழுதி பார்க்குறது. அதுமாதிரி எழுதி பார்க்கும்போது என்னுடைய பேராசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னா நீ இங்கிலீஷை கற்றுக்கிறேங்கிறதுலாம் நல்லா தெரியுது ஆனால் எப்பயுமே வந்து என்ன செய்யணும், எழுதுறது எளிமையாக எழுதணும், எளிமையாக எழுதுனீங்கன்னா தான் அதுதான் ரொம்ப எஃபிஷியன்ட் வே ஆஃப் ரைட்டிங். எப்படின்னா நீ கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, தேவையில்லாமல் அலங்காரங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு எழுதி எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் அவர் தான் சொல்லி கொடுத்தார். அப்படி தான் வந்து எழுத ஆரம்பித்தேன். அப்படி எழுதி ஆரம்பிக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் வரும்போது அதை மனசில் வைத்துக்கொண்டு ரொம்ப எளிமையான முறையில் அதை எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி முயற்சி பண்ணி ஓரளவு அதில் வெற்றி பெற்றேன்னு வச்சுங்களேன். அந்த அனுபவத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ட்ரான்ஸ்லேட் ஆகி வர எந்த பக்கம் பார்த்தாலும் நான் என்ன செய்வேன் ஃபஸ்ட்டு அது எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது நடுவில் எடுத்து ஒரு சாப்டர் எடுத்து படித்து பார்த்தேன், அவங்களை உட்கார வச்சுட்டு படித்தேன். ரொம்ப அப்படியே சரளமான ஒரு நடை இருந்தது, ரொம்ப சரளமான ஒரு நடை. அதாவது யூஸ்வலாக வந்து மார்க்சியன் பொலிட்டிக்கல் எக்கானமி இருக்குல்ல, மார்க்சியன் பொலிட்டிக்கல் எக்கானமியை தமிழில் எழுதுறதுங்கிறது வந்து அதை படித்து பார்த்தவங்களை எல்லாருக்கும் தெரியும். அதில் பல்வேறு விதமான கரடு முரடுகள் இருக்கும், அது தெளிவாக தெளிந்த நீரோடை மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க வந்து ரொம்ப சரளமாக இது இருக்குது. அப்போ மொழி நடையில் வந்து எந்த இதுவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பற்றி பார்க்கும்போது மீதி ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கும். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அடக்கம், அதில் என்ன இருக்குது, கண்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, மூணு எப்படி டிரான்ஸ்லேஷன். இந்த மூணையும் பார்க்கும்போது டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்களுக்கு இங்கே போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து வெவ்வேறு சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருக்கும்போதெல்லாம் வெவ்வேறு செக்ஷனை படித்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதை படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிஎஸ்டி மாணவனாக இருக்கும் பொழுது அப்பொழுது வந்து மார்க்ஸை வந்து நான் படிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேன். மார்க்ஸை வந்து படிக்கிறது எடுத்தோன்னா டெஸ்க்டாப்பில் படிக்கணும்னு வச்சிங்கன்னா அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. என்னென்னா அதுக்கு ரொம்ப ட்ரைனிங் வேணும், அது ஒரு டிசிப்ளின் ஒன்று, அது இருந்தால் தான் படிக்க முடியும். ஏன்னா அந்த லாங்குவேஜ் வேறு மாதிரி ஒரு லாங்குவேஜ், ரெண்டு கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு கன்செப்சுவல் வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி இருக்கும்பொழுது அது தமிழில் படிச்சிங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அது ரொம்ப ரொம்ப வந்து போய் நிறையா பேர் போய் சென்று அடையாது. அதுக்காக வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா பல விதங்களில் எளிமைப்படுத்தப்பட்ட புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கா, அப்போலேருந்து இருந்து கொண்டே இருந்தது. அந்த வகையில் பார்த்தோம் சொன்னோம்னாக்கா இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எந்த சிக்கலும் இல்லாமல் ரொம்ப அவங்க வந்து தெலுங்கில் எழுதும் போதே அப்படின்னு அவ்வளோ பிரமாணம் எழுதியிருக்காங்க. ஒன்று அதனால தான் வந்து என்னென்ன அது குழந்தைகளுக்குன்னு எழுதப்பட்டிருந்ததுனாலும் கூட இது வந்து அந்த கான்செப்டை எடுத்துக்கொண்டு அந்த கான்செப்டை வந்து எவ்வளோ எளிமையாக பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் மார்க்ஸே வந்து ரொம்ப நக்கலாக எழுதுவார். இவங்க வந்து அதை விட ரொம்ப எளிமையாக நக்கலாக எழுதியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்லாம் அவருடைய இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லா அந்த மார்க்ஸை படித்து பார்த்துட்டுலாம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதுனால் அது பொலிட்டிக்கல் எக்கானமி எழுத வந்தவர் என்னென்னலாம் எப்படிலாம் எழுதுகிறாரு அப்படின்ட்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கில்லு தான், என்னென்ன லாங்குவேஜ் இருக்கக்கூடிய கமாண்ட் இருக்குல்ல அதுவும் அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி கடத்துறது அப்படிங்கிறது. அதில் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது குழந்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு எழுதியிருப்பதுனால இதில் வந்து நிறைய இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் அங்கங்கே வரிசை எடுத்துக்காட்டுகள் கொடுத்து அந்த சொல்ல வர கான்செப்டை தெளிவாக சொல்வது அப்படிங்கிறது. அதை விட அர்த்தம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பாட புத்தகம் போல் ஒவ்வொரு செக்ஷன் முடியும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா கேள்விகள் கேட்டு கேள்விகளுக்கு உண்டான விடைகள். இதை ஒரு இதை படிக்கும்போது சாதாரணமாக என்ன வரும் கேட்டிங்கன்னாக்கா எல்லோருக்கும் கேள்வி வரும். வாசிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமே அதுதானே. ஏன்னா கேள்வி இல்லாமல் உங்களால் வாசிக்கவே முடியாது. ஒரு ஒரு இடத்துல அடுத்து பக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கதையில் மட்டும்தான் கேள்விகள் இல்லாமல் கதையை படிக்க முடியுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேள்விகள் இல்லாமல் படிக்க முடியாது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு குழந்தை இதை படிக்குது அப்படின்னு சொன்னோம்னாலோ அல்லது யாரோ படிக்கிறாங்க படிக்கும்போது அவர்களுக்கு சாதாரணமாக இறக்கக்கூடிய சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லி அவளே ஊகித்து அது வந்து பின்னாடி வந்து நிறைய வந்து ஒரு ஒவ்வொரு சாப்டர்லேயும் கேள்விகள் வைத்து அந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகள் அதிலேயே அவர்கள் விளக்கம் சொல்லி அடுத்த செக்ஷன் போகிறது அடுத்த செக்ஷன் போகிறது அடுத்த செக்ஷன் போகிறதுன்னு போகிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மார்க்ஸினுடைய பொலிட்டிகல் எக்கானமி புரியணும் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நல்லா தெரியும். தியரி ஆஃப் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் பேசிஸ் எப்படி வந்து மதிப்பு என்பது உருவாக்கப்படுகிறது. அந்த தியரி ஆஃப் வேல்யூக்கு வந்து பல பேர் பல தத்துவார்த்தங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் மார்க்ஸ் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தியரி ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது லேபர்லேருந்து வர்றதுங்கிறது, அதுதான் ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல் எதுக்கு மார்க்சிஸ்த்துக்கு. அந்த லேபர் தியரி ஆஃப் வேல்யூ வந்து ரொம்ப பிரமாதமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது பண்ணும்பொழுது எப்படி அப்படின்னு ரெண்டு கான்செப்டை வந்து யூஸ் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து யூஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இந்த யூஸ் வேல்யூனா என்ன, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன தியரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. அதை இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப அழகாக அதை வந்து எடுத்துக்காட்டுக்கூட சொல்லி இது யூஸ் வேல்யூனா என்ன, சர்ப்ளஸ் வேல்யூனா, இது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனா என்ன, எப்போ வந்து வேல்யூ அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இது கேள்வி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னாக்கா பணம்னா என்ன அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட வந்து கேட்டால் எப்படி இருந்து ஒரு பேரண்ட் எப்படி பதில் சொல்லுவாங்க, அது டீச்சர் எப்படி பதில் சொல்லுவாங்கங்கிறது ஆரம்பித்து அதுலேருந்து ஒன்று ஒன்று ஒன்றுலேருந்து லாஜிக்கலாக ஃபாலோ ஆகி போய்கிட்டே இருக்குது. போய் எங்கே வரைக்கும் வராங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய ஜாதிய கட்டுமானங்கள், அது வந்து அம்பேத்கர் அதை பற்றி என்ன சொல்கிறாரு, அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போகுது. அப்போது இந்த இப்போ வந்து இதே மாதிரி ஒரு புக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கிரீக் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு புக் எழுதினார்ல என்னென்னு கேட்டிங்கன்னா என் பெண்ணோடு நான் உரையாடுறேன்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்களே கேள்வி கேட்டு இந்த மாதிரி வந்து இந்த கேபிட்டலிசம் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து அக்குவேராணிவராக அவர் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து அங்கே நடைபெறும் பொழுது இங்கே வந்து இது வந்து தெலுங்கில் எழுதப்பட்டு அதற்கு பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அது இன்றைக்கு தமிழில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்பொழுது இதை பற்றி எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஆட்கள் இருக்கிறது என்பது தான். ஏன்னா அறிவுலகத்தில் போய் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதை பற்றி பேசுவதை எழுதுவதுங்கிறதெல்லாம் சுத்தமாக அற்று போய்விட்டது கிட்டத்தட்ட. இது வந்து நாங்களாம் தான் கடைசியாக இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். நான் பிஹெச்டி பண்ணியே இப்போ நான் 88 89 பண்ணேன், இப்போ நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு தீசிஸை கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் எப்படின்னு அந்த மார்க்சியன் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து வரக்கூடிய ஆய்வுகள் அல்லது வந்து எழுத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்சியத்தையும் மார்க்ஸை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து செல்லதற்குங்கிறது இந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். இப்போ அது வந்து குழந்தைகள் அதை படிப்பது அப்படிங்கிறது
அந்த அந்த அதுக்கு ஒரு அறிமுகத்திற்கு இந்த புத்தகம் மிகவும் உதவியாக இருக்கும். அதில் வந்து இந்த புத்தகத்தை மிகச்சிறப்பாக ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்த்திருக்கிற கொற்றவை அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த முயற்சியில் வந்து அவர்கள் முழுவதுமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லணும். அதில் வந்து அந்த முயற்சி வந்து ரொம்ப ஒரு அரிய முயற்சி. அந்த முயற்சியில் வந்து அதற்காக ஒரு பாராட்டு அவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் எனக்கு பேச அழைத்ததற்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.